பிரிட்டன் மகாராணி இரண்டாம் எலிசபெத் காலமானார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தவர் உயிர் பிரிந்தது. பிரிட்டன் மகாராணி மறைவுக்கு அமெரிக்க அதிபர் பைடன், கனடா பிரதமர் ட்ரூடோ உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் இரங்கல். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்திய தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தனர். பிரிட்டன் மன்னராக இரண்டாம் எலிசபெத்தின் மூத்த மகன் சார்லஸ் பொறுப்பேற்பு. ராணி மறைவை அடுத்து உடனடியாக பொறுப்பேற்றார். நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். பெங்களூருவில் நடைபெற்ற மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமைச்சர் ஏவ வேலு பேச்சு. டெண்டர் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக ஒன்றிய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராக எதிர்ப்பு. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையின் மேல்முறையீட்டு மனு மீது இன்று உச்சநீதிமன்றம் விசாரணை. டெல்லியில் இந்தியா கேட் பகுதியில் 28 அடி உயரமுள்ள நேதாஜி முழு உருவச் சிலை திறப்பு. ராஜபாதை புதுப்பிக்கப்பட்டு கடமை பாதை என்று பெயர் சூட்டி திறந்தார் பிரதமர் மோடி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது நாளாக இந்திய ஒற்றுமை பயணம் நடைபயணம். செல்லும் இடங்களில் எல்லாம் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு. அதிமுக அலுவலகத்தை பன்னீர்செல்வம் தரப்பு சூறையாடியதாக கூறிய பழனிசாமிக்கு பதிலடி. தலைமை அலுவலகத்தில் திட்டமிட்டு தகராறு செய்ததாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர் ஜே சி டி பிரபாகர் குற்றச்சாட்டு. மதுரை மேலூரை வந்தடைந்தது முல்லை பெரியாறு தண்ணீர். பூக்களை தூவி விவசாயிகள் வரவேற்பு. கீழணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 90,000 கன அடி நீர் திறப்பு. தொடர்ந்து 12வது நாளாக அதிக அளவு தண்ணீர் கொள்ளிடம் வழியாக கடலுக்கு செல்கிறது. ஆகம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் கோவில்களிலும் அனைத்து சாதியினர் அர்ச்சகராக புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஆவணி வளர்பிறை பிரதோஷ வழிபாடு களை கட்டியது. அதிகார நந்திக்கு தேன், பால், தயிர், சந்தனத்தால் அபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை அணிவிப்பு. ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் ரத்துக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு. தமிழ்நாடு அரசின் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரதோஷ வழிபாடு கோலாகலம். ஆயிரம் கால் மண்டபத்தில் பெரிய நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை. ஐந்தாவது ஆண்டாக டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை. 200 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வர்த்தகம் பாதிக்கும் என சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் கவலை. மூன்றாம் பாலினத்தவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான கொள்கையை உருவாக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல்.
கோவாவில் பாஜக நிர்வாகி சோனாலி போகத் மரணமடைந்த சொகுசு விடுதியை இடிக்க உத்தரவு. விதிகளை மீறியதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் நடவடிக்கை. சர்வதேச மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் இந்தியாவுக்கு தொடர்ந்து பின்னடைவு. ஆய்வில் இடம்பெற்ற 189 நாடுகளில் 132 இடத்திற்கு இந்தியா பின்தங்கியது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு வரவேற்பு. உள்ளூர் கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடி உற்சாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.